வணக்கம் பாலகீதத்தின் சொந்தங்களே, செல்ல குழந்தைகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? உங்க அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணுவோம். ரொம்ப நாளாச்சு உங்களுக்கு கதை சொல்லி இல்லையா? வாங்க, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புது கதை சொல்றேன். கதையோட தலைப்பு என்ன தெரியுமா? அம்மா சொன்னா கேட்கணும். என்னது அம்மா சொன்னா நீங்களா கேக்குறீங்களா? அது சரி, நிறைய பேர் உங்களை மாதிரி கேட்பாங்க, சில பேர் கேட்க மாட்டாங்கல்ல, அவங்களுக்காகத்தான் இந்த கதை. சரி வாங்க கதைக்குள்ள போவோம். ஒரு கிராமத்துல ஒரு அம்மா வந்து தன்னோட ரெண்டு குழந்தைகளோட வசித்து வந்தாங்க. அந்த கிராமம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த பக்கத்துல கொஞ்சம் தள்ளி போனா காடாகவும், கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி வந்தா நகரமாகவும் இருக்கும். ஒரு நாளைக்கு அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, அந்த ரெண்டு பிள்ளைகள்ட்டையும், இந்த மாதிரி அவசரமா நான் டவுனுக்கு போக வேண்டியிருக்கு, அதனால உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன், நீங்க என்ன பண்ணுங்க, ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு விளையாடுங்க, அப்புறம் சாப்பிடுங்க, அப்புறம் தூங்குங்க, அதுக்குள்ள நான் சாயந்தரம் வந்துடுவேன், எந்த காரணத்தை கொண்டும் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, ஏன்னா அந்த பக்கம் காடு இருக்கு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லிட்டு போவாங்க. அப்போ அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுவோம், சரி சரிம்மா நான் வந்து பார்த்துக்கிறேம்மா, எங்கேயும் போக மாட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துருவாங்க. உடனே கொஞ்ச நேரம் என்ன பண்ணுவோம், அவங்க அம்மா கிளம்பி போனோன்னே இந்த பிள்ளைங்க கொஞ்ச நேரம் வீட்டுக்குள்ளே விளையாடும். விளையாடின உடனே என்னது ஒரே விளையாட்டு, ஒரே போர் அடிக்குது, கொஞ்சம் வெளியே போவோமா அப்படிங்கும். உடனே அந்த பெரிய பையன் சொல்லுவான், இப்போ தானே அம்மா சொன்னாங்க வெளியே போகக்கூடாதுன்னு, வீட்டுக்குள்ளே விளையாடுவோம், என்ன சாப்பிட்டுட்டு விளையாடிட்டு தூங்கிட்டு அதுக்குள்ளே அம்மா வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னானா. சரி, கொஞ்ச நேரம் திருப்பி ரெண்டு பேரும் விளையாடினாங்க. விளையாடின உடனே என்னது எவ்வளோ நேரம் தான் வீட்டுக்குள்ளே விளையாடுறது, போர் அடிக்குது, இந்த பக்கத்தில் ஒரு மரம் இருக்குல்ல அதில் போயாவது விளையாடுவோம், ஆனால் சீக்கிரம் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க, பக்கத்தில் இருக்கிற ஒரு மரத்துக்குள்ளே போய் விளையாடுவாங்க, மரத்து மேலே ஏறி விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. அப்போது அந்த பக்கம் வழியாக ஒரு நரி வந்துடும். நரி என்ன பண்ணோம், இந்த ரெண்டு குழந்தைகளையும் பார்த்தோன்னே, ஆஹா இன்னைக்கு நல்ல இறையாச்சே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், நரி வந்து பிள்ளைங்களா என்ன ரெண்டு பேரும் மரத்து மேலே உட்காந்துருக்கீங்க, ஓ விளையாட ஆள் இல்லையா, எனக்கு கூட தான் நிறைய விளையாட்டு தெரியும், ஆனால் விளையாட தான் யாரும் வரமாட்டேங்கிறாங்க, நீங்கள் வரீங்களா அப்படின்னு சொல்லி அது என்ன பண்ணுச்சா, நரி அந்த குழந்தைகளை பார்த்து கேட்டுச்சான், அது மனசுக்குள்ளே இன்னைக்கு நல்ல இறை இருக்கே நமக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி கேட்டுச்சு. ஆனால் அந்த பெரிய பையன் இருக்காலாம் அவன் ரொம்ப புத்திசாலி, அவன் உடனே இந்த நரி வந்து நம்மளை கொல்றதுக்காக தான் கூப்பிடுது அப்படின்னு யோசிச்சுட்டு, நரியாரே எனக்கு ஒரு ஐடியா வருது, நீங்கள் வீட்டுக்குள்ளே போய் ஒரு பக்கெட் எடுத்துகிட்டு வாங்க, அப்புறம் ஒரு கயிறு எடுத்துகிட்டு வாங்க, அந்த கயிறில் அந்த பக்கெட்டை கட்டி நீங்கள் எங்கள்கிட்ட கயிறை தூக்கி மேலே போடுங்க, நாங்கள் வந்து இந்த கயிறை பிடிச்சி இழுத்தோன்னு நீங்கள் மேலே வந்துடுவீங்களே, அப்புறம் மூணு பேர் சேர்ந்து மரத்துலேயே விளையாடலாம் அப்படின்னு சொன்னோன்னே, இது கூட ரொம்ப நல்ல ஐடியா இருக்கேன், பக்கத்துலேயே போய் சாப்பிட்றலாமே அப்படின்னு நிறைய யோசிச்சு தான். உடனே போய் நிறைய என்ன பண்ணுச்சு, ஒரு வாளியையும் ஒரு கயிறையும் எடுத்துகிட்டு வந்து அதில் கட்டி நின்றுச்சான். உடனே இவன் கயிறை தூக்கி மேலே போட்டவுடனே அந்த பெரிய பையன் என்ன பண்ணான், அந்த கயிறை பிடிச்சி இழுத்தானான். உடனே நரி கொஞ்சம் தூரம் மேலே வந்தது, மேலே பாதி தூரம் வந்தவுடனே டபால்னு அந்த கயிறை விட்டுருவான். யாரு, அந்த பெரிய பையன். விட்ட உடனே நரி என்ன பண்ணோம், கீழே வந்து விழுந்துடும், கீழே விழுந்த உடனே திருப்பி அதை ஏறி உட்காந்துக்கும், நல்லா பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி திருப்பி கயிறை தூக்கி மேலே போடும். இப்போ மேக்சிமம் அந்த மரத்து பக்கத்தில் வரைக்கும் இந்த கயிறை கொண்டாந்துட்டு அங்கேருந்து அந்த கயிறை விட்டுருவான் அந்த பெரிய பையன். அப்படியே தலை குப்புற அந்த பக்கெட் விழுந்து அதுலேருந்து அந்த நரியும் விழுந்து மண்டையில் அடிபட்டு, அப்பா தப்பிச்சம்பா பொழைச்சம்மா அப்படின்னு சொல்லி ஒரே ஓட்டமாக ஓடிடுமா. தன்னோட புத்திசாலித்தனத்தால் நரிட்டேந்து தம்பியை காப்பாற்றிட்டு ரெண்டு பேரும் மரத்துலேருந்து இறந்து வீட்டுக்குள்ளே போயிட்டாங்களாம். அம்மா வந்தவுடனே அம்மாட்ட நடந்ததை சொன்னாங்க. அம்மா சொன்னாங்க, நான் தான் முதலே சொன்னேன்லம்மா வெளியே போகக்கூடாதுன்னு. சரி பரவாயில்ல, உன் புத்திசாலித்தனத்தினால நீ வந்து தப்பிச்சிட்ட, இனிமே அம்மா சொன்னா கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். மன்னிச்சுக்கோங்கம்மா, இனிமே நீங்க சொல்லாம எங்கேயும் போக மாட்டோம், நீங்க சொன்ன மாதிரியே நாங்களும் இருப்போம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இருந்தாங்களாம். நீங்களும் அது மாதிரி அம்மா சொன்னா கேட்கணும், இல்லைன்னா ஆபத்து வந்தா நம்மளால சமாளிக்க முடியாது. சரியா, அம்மாவுக்கு நம்ம முதல் மரியாதை கொடுக்கணும், அம்மா தானே உலகத்துல கண் கண்டு தெய்வம். ஓகே, என்ன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணி செலக்ட் ஆல் போடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா கதைகளும் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும்.
மீண்டும் ஒரு நல்ல கதையில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் தமிழ் விடைபெறுவது உங்கள் அன்பு பாலகீதம் தமிழின் கவித்தென்றால் பாலகிருஷ்ணன் வண்ணமுத்து. நன்றி, வணக்கம், ஹாப்பி நியூ இயர்.